நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் எதுக்கு எனக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா மக்களுக்கான நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் இந்த தேர்தல் என்பது இயற்கையை சுரண்டி கொடுப்பவர்களுக்கும் இயற்கையை வந்து மக்களிடம் இருந்து காப்பவர்கள் அதாவது இயற்கையை வந்து ஊழல்வாதிகளிடம் இருந்து காக்கக்கூடிய எங்களுக்குமான போர் தான் இந்த தேர்தல்னு நான் சொல்லுவேன். இப்போ திருவிக்கணக சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே மேம்படலை. 70 ஆண்டுகால விடுதலை இந்தியாவில் 50 ஆண்டுகள் மாறி மாறி ஆண்ட திராவிட கட்சிகள் வந்து இந்த மக்களை வந்து எப்படி இருக்கா வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ சென்னை தான் வந்து தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்குது, தமிழகத்தினுடைய தீண்டத்தகாத நகராக இருக்குது திருவிக நகர். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே கிடையாது. காந்தி நகரில் வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து கழிவறை வசதிகளே கிடையாது. தங்களுடைய இயற்கை உபாதையை கழிக்கிறது கூட பெண்கள் வந்து இரவு வரைக்கும் காத்துட்டு இருக்கு அப்படின்னா யாருக்கான நாடு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மழை பெஞ்சாவே வந்து மக்களோட வீட்டில் வந்து தண்ணி வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் வந்து சிமெண்ட் சாலைகள், சூழலியலுக்கு உகந்த சாலைகளாக இல்லை. அப்போது ஒரு மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் வந்து மின் இணைப்புகள் எல்லாம் கிடையாது. மக்களே வந்து அவங்களே ஒரு ஒயரை போட்டு மின்கலத்திலிருந்து மின் இணைப்பை உருவாக்கிக்கிறாங்க. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வீட்டில் 2 இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ வேலை வாய்ப்பின்மை என்பதை வந்து ஒரு குற்ற சமூகமாக மாறும். இதை வந்து வேலை வாய்ப்பின்மை என்பதை ஒரு சாதாரண சிக்கல் சமூக சிக்கல் நம்ம எளிதாக கடந்து விட முடியாது. வேலை இல்லை அப்படின்னா ஒரு இளைஞன் தண்ணி அடிப்பான், ட்ரக் அடிக்ட் பண்ணுவான், ஒரு இளைஞன் திருட போவான், ஒரு இளைஞன் 1000 ரூபாய்க்கு கொலை பண்ண போவான். இப்போ ஏன் டாக்டர் அப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம பழைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்க. வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அப்போ வேலை வாய்ப்பின்மை என்பது ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் சொல்கிறோம், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் முத்துநகரில் இங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல 580 குடும்பங்கள் இருக்குது. 580 குடும்பங்களில் ஆதிக்குடிகள் வாழ்கிறாங்க. இவர்களுடைய வீடுகளை இடித்து இது தனியாருக்கு கொடுக்க போகிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு வந்து நெடுநாளாக வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பட்டா கிடையாது. அப்போ நம்ம இதெல்லாம் மாற்றணும். இதை யார் மாற்றுவா அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் மாற்றும். இப்போ ஆடு தொட்டி சிக்கல் இருக்குது, ஆடு தொட்டி மாடு தொட்டி சிக்கல் இருக்குது. இதில் சுற்றி வந்து சுற்றுப்புற சுகாதாரம் மேம்படுத்தப்படலை. இப்போ இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது திமுகவுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் 60 கோடி நிதி ஒதுக்கினாங்க. அப்போ அந்த 60 கோடி நிதி வந்து ஆட்டு தொட்டியின் மேம்பாட்டுக்காக அது பயன்படுத்தப்படலை. அப்போ ஒரு சின்ன வணிக வளாகம் கட்டும்போது மக்கள் நினைக்கிறாங்க இது நமக்கான வணிக வளாகம் நினைக்கிறாங்க. ஆனால் இது தனியாருக்கான வணிக வளாகம். மக்கள் திரும்ப வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. 2 அரசுகளும் வந்தால் இந்த மக்கள் வந்து அச்சப்படுறாங்க. நாங்கள் வந்து பழி வாங்கப்படுவோம் திமுக அரசு வந்தால், அதிமுக அரசு திரும்ப வந்தால் அது தனியாருக்கு கொடுத்துடுவாங்க அப்படின்னு மக்கள் வந்து அச்சப்படுறாங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து அரசின் மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதாவது நம்ம ஆன்ம வலிமைக்காக நம்ம வந்து இறை நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் கடவுள் தான் பார்த்துப்பாரு, கடவுள் தான் பார்த்துப்பாரு அப்படின்னா ஒரு அரசாங்கம்ன்றது எதுக்கு இருக்குது? அப்போ மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ தாயகம் கவி, தாயகம் கவியை இங்கே இருக்க மக்களுக்கு தெரியல, ஆனால் என்ன தெரியுது டாக்டர் இளவஞ்சியே தெரியுது அப்படின்னா இங்கே இந்த மக்களினுடைய வாக்கை வாங்கி இந்த மக்களினுடைய உரிமையை பேசக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்களாக இல்லை. நல்லா கால்வாய் தூர்வாரப்படலை. அப்போ அதை பற்றி தாயகம் கவி ஐயா கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இதை பற்றி பேசலன்னு சொல்லும்போது சொல்கிறாங்க அரசு அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்றாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மக்களுக்கு செய்ய முடியும், எதிர்கட்சியாக இருந்தால் மக்களுக்கு செய்யணும், அவங்க தான் எம்எல்ஏ. அப்போது அதெல்லாம் செயல்படுத்தலை அப்படின்னா மேம்பாட்டு நிதி என்னாச்சு? இப்போ நான் டாக்டர், நான் வந்து மருத்துவமனைக்கு போகிறேன், என்னோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரை காமிக்கிறேன். எம்எல்ஏவா இந்த வருஷம் இந்த தொகுதியில் 5 வருஷம் இருந்திருக்காரு, அவரோட அட்டண்டன்ஸ் காமிப்பாரா? அப்போது இது ரிசர்வ் தொகுதி, உழைக்கும் மக்கள் இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரலாக இருக்கணும். அப்படி இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த எம்எல்ஏவும் இந்த மக்களுக்கான உரிமை குரலாக இல்லை. நாம் தமிழர் கட்சி தான் இந்த மக்களினுடைய உரிமை குரலாக இருக்குது. இந்த மக்களுக்கான எல்லா சிக்கல்லையும் நாங்கள் தான் நின்றுருக்கோம். அதனால மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, கண்டிப்பாக வெல்ல வைப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறது, நீங்கள் என்னை வெல்ல வச்சா நான் சட்டமன்றத்துக்கு போவேன், உங்களோட உரிமை குரலாக இருப்பேன். ஒருவேளை என்னை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் இன்னொரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குமானால் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் இருக்காங்க இந்த தொகுதியில்,
நான் இந்த தொகுதியில வேட்பாளரா நிக்கிறேன். எனக்கு 10 பேர் ஓட்டு போட்டாலும் போதும். அந்த 10 பேருடைய உரிமைக்காக இந்த மக்களினுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்காக நாங்கள் சட்டப்பேரவையை கூட முற்றுகையிடுவோம். அதனால் எங்க மக்கள் கிட்ட நாங்க வைக்கிறோம். நீங்க எம்எல்ஏவா செலக்ட் பண்ணீங்கனா சட்டமன்றத்துல போய் உங்களோட உரிமை குரலாக இருப்போம். ஒருவேளை எம்எல்ஏவா நீங்க செலக்ட் பண்ணல அப்படினா உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குமானால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமானால் நாங்கள் சட்டப்பேரவையை கூட முற்றுகையிடுவோம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படினா நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சியினர் தான் மக்களுக்கு ஆனவர்கள் அப்படின்றது தெரியுது. நாங்க வந்து தீமுக்காவையோ அதிமுக்காவையோ எதிர்க்க வரல. அடுத்த தலைமுறைக்கான புதிய அரசியலை அடுத்த தலைமுறைக்கான ஒரு புதிய தேசத்தை கட்ட வந்திருக்கோம். இப்போ சிங்கப்பூர் தீண்டத்தகாத நகரம்னு சொன்னாங்க. அந்த தீண்டத்தகாத நகரமா இருந்த சிங்கப்பூரை லீ குவான்யூ என்ற புரட்சியாளர் மாற்றினார். அதே போல தமிழகத்தினுடைய லீ குவான்யூவாக எங்கள் அண்ணன் சீமான் இருப்பார். அதுதான் நாங்க மக்கள் கிட்ட பதிவு செய்யறோம். மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள், எங்களை தேர்ந்தெடுப்பார்கள். நாங்கள் திமுகவினுடைய கோட்டையை திமுகவினுடைய கடைசி செங்கலையும் தகர்த்தெறிவோம். நாம் திருவி கனக சட்டமன்ற தொகுதியை நாம் தமிழர் கோட்டையாக மாற்றியே தீர்வோம்.